புதுச்சேரி பெரிய மார்க்கெட்டை காலி செய்ய நடவடிக்கை எடுத்தால் கடையடைப்பு, மறியல், உண்ணாவிரதம் என்று தொடர் போராட்டம் நடத்துவோம் என்று மார்க்கெட் வியாபாரிகள் அறிவித்துள்ளனர். புதுச்சேரி பெரிய மார்க்கெட்டில் 572 நிரந்தர கடைகள், சுமார் 800 மேற்பட்ட அடிக்காசு கடைகள் உள்ளன. இங்கு 4000 மேற்பட்ட தொழிலாளர்கள் குடும்பங்களும் மார்க்கெட்டை நம்பியுள்ளனர். இந்த நிலையில் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தில் 8 மாதங்களில் இங்குள்ள கடைகளை இடித்து புதிதாக கட்ட வேண்டும். அதற்கு மாற்றாக தற்காலிகமாக AFT திடலில் கடைகள் ஒதுக்கப்படும் என்று ஆட்சியர் வல்லவன் தெரிவித்திருந்தார். ஆனால் புதிய கட்டிடம் வேண்டாம், இருக்கும் இடத்தை புதுப்பித்து தர கூறினர். இந்த நிலையில் புதுச்சேரி குபேர் மார்க்கெட் அனைத்து வியாபாரிகள் கௌரவ தலைவர் ஜனார்தனன், காய்கறி சங்க தலைவர் சிவகுருநாதன் ஆகியோர் கூட்டாக செய்தியாளர்களிடம் பேசுகையில், மாவட்ட ஆட்சியர் இப்பிரச்சினை தொடர்பாக ஆலோசனைக் கூட்டத்துக்கு அழைத்து பேசும்போது ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் மார்க்கெட் கட்டிடம் கட்டப்பட உள்ளதால் வியாபாரிகள் உடனடியாக காலி செய்ய வேண்டும் என்று கூறியதாகவும், அவர் எங்கள் கருத்தே தேவையில்லை என்கிற வகையில் அவர் செயல்பட்டார் என்றும், அதற்கு நாங்கள் காலி செய்ய மாட்டோம், மார்க்கெட் கட்டடத்தை தற்போது உள்ளதை அப்படியே சரிசெய்து தாருங்கள் என்று கூறியதாக தெரிவித்த அவர்கள், புதுச்சேரி நகராட்சிக்கு அனைத்து வரியையும் முறையாக செலுத்துகிறோம் என்றும், வியாபாரிகளை கலந்து ஆலோசிக்காமல் திடீரென்று கடைகளை காலி செய்ய கூறும் ஆட்சியர் சர்வாதிகாரி ஹிட்லர் போல பேசுகிறார் என்றும், ஏற்கனவே குபேர் பஜார் அண்ணா சாலை பகுதியில் 100 கடைகளையே 3 ஆண்டுகளாக கட்டித்தராமல்தான் ஸ்மார்ட் சிட்டி திட்டம் செயல்படுத்தப்படுகிறது. அதேபோல முத்தியால்பேட்டை சின்ன மார்க்கெட்டை கட்டி முடிக்க 6 ஆண்டுகளை இந்த அரசு அதிகாரிகள் எடுத்துக்கொண்டனர். நெல்லித்தோப்பு மார்க்கெட்டை இடித்து 1 ஆண்டாகிறது. இந்த சூழலில் பெரிய மார்க்கெட்டை எப்படி 6 மாதங்களில் கட்டி முடிப்பார்கள் என்கிற கேள்விக்கு பதில் சொல்லாமல் அதிகாரம் கையில் உள்ளது போல பேசுகிறார் என்றும், ஆட்சியர் எங்களை காலி செய்ய வைக்க முடியாது, அனைத்துக்கும் துணிந்துதான் செயல்படுகிறோம், காலி செய்ய நடவடிக்கை எடுத்தால் புதுச்சேரி மாநிலம் முழுவதும் உள்ள வியாபாரிகளை ஒன்று திரட்டி கடையடைப்பு, போராட்டம், மறியல், உண்ணாவிரதம் உள்ளிட்ட பலகட்ட போராட்டங்களை நடத்த உள்ளதாக எச்சரிக்கை விடுத்தனர். உடன் வியாபாரிகள் சங்க செயலாளர் சுந்தர்ராஜ், நேரு வீதி சங்க தலைவர் பரமேஸ்வரன் மற்றும் வியாபாரிகள் உடன் இருந்தனர். நாங்கள் வந்து இந்த மார்க்கெட்டை இடித்து சுத்தமாக டெமாலிஷ் பண்ணி புதுசாக கட்ட போகிறோம், பல நவீன வசதிகள்லாம் வச்சு, எஸ்கலேட்டரு, லிஃப்ட்டு இதெல்லாம் வச்சு எல்லாம் வந்து மாடிப்படியாக கட்ட போகிறோம், அதனால் வேண்டி அதை நாங்கள் முடிவு பண்ணிட்டோம், நீங்கள் வந்து அதில் வந்து எதுவும் ஆட்சேபனை சொல்லக்கூடாது, அது டிசைட் பண்ணியாச்சு, உங்கள் கோரிக்கை எதனா இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னார். அப்போ வந்து எங்களுக்கு இதை பற்றி எதுவுமே தெரியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா கலெக்டருக்கும் எங்களுக்கும் எந்த இதுவும் கிடையாது. எங்களுக்கு ஏதாவது மெசேஜ் வரணும், இல்லை தகவல் சொல்லணும், காலி பண்ணணும், இடிக்க போகிறோன்னா பாண்டிச்சேரி முனிசிபாலிட்டியிலேருந்து எங்களுக்கு லெட்டர் வரணும். வியாபாரிகளுக்கு ஒரு ஒரு கடைக்கும் லெட்டர் வரணும், அதுக்குண்டான ஆஃபீஸும் இங்கே இருக்குது. ஆனால் இந்த நிமிஷம் வரைக்கும் எங்களுக்கு அந்த மாதிரி இல்லை. நேரு எம்எல்ஏ சொன்னாங்க, கலெக்டர்கிட்ட போனோம், அவர் இப்படி ஒரு தகவலை சொல்கிறார். சரி சொன்னாருன்னு பார்த்தீங்கன்னா 4 மணிக்கே பெரியமார்கிட்ட வந்து ரோடியர் மில்லுக்கு மாற்றோன்னு அதுக்கு முன்னாடியே ஒரு தகவலையும் கொடுத்துட்டாங்க. அப்போ நாங்கள் இப்போ கலெக்டர்கிட்ட ஆட்சேபனை போனோம், என்ன பண்ணோம்னா எங்களை வந்து கலக்காமலே நீங்கள் வந்து இப்போ இதெல்லாம் நீங்கள் எதுவும் கன்சிடர்லாம் பண்ண முடியாது, அடுத்து ஏன்னா நாங்கள் முடிவு பண்ணிட்டோன்னா எதுக்கு எங்களை கூப்பிட்டீங்கன்னு சொல்லிவிட்டு பேச்சுவார்த்தை வந்து நின்று போச்சு. சிஎம் கிட்ட போய் நான் பேசிவிட்டு அடுத்த முடிவு சொல்கிறோன்னு சொல்லிவிட்டு போயிட்டாங்க. இதுதான் எங்கள் நிலைமை என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த நிமிஷம் வரைக்கும் மார்க்கெட்டை இடிக்க போகிறாங்களா இடிக்கலையா, இல்லை இடிக்கிறதா சொல்லி நம்மளை பயமுறுத்துகிறாங்களா, இல்லை இடிக்க நம்மளே காலி பண்ணிக்கணுன்றதுக்காக அப்படி சொல்கிறாங்களா, அதெல்லாம் நமக்கு தெரியல. நம்ம சொல்கிறது என்னென்னா, மார்ச் மாதத்துக்குள்ளே நாங்கள் கட்டி முடிச்சுடுவோம். அதாவது 8 மாதம் டைம் கொடுத்துக்கிறாங்க. நாங்கள் கவர்னர் வந்து 6 மாதத்தில் முடிக்கணும்னு சொல்லிக்கிறாங்க, நாங்கள் முடிச்சுடுவோன்றாங்க. யாராவது ஒருவராவது இந்த 6 மாதத்துலேயோ 8 மாதத்துலேயோ இதை இடிச்சுட்டு பழையபடி இங்கே ஒரு பெரிய ஃபுல்லாக மார்க்கெட் கொண்டாட முடியுமா? முடியவே முடியாது. நேற்று கலெக்டர் மீட்டிங்னு சொல்லி கூப்பிட்டுக்கிறாங்க. நாங்கள் வந்து அவர் 5 மணிக்கு கூப்பிட்டாங்க, நாங்கள் 4:30 போனோம். போனது அவங்க 6 மணிக்கு தான் ஆரம்பித்தாங்க. ஆரம்பிக்கும் போது என்ன சொல்கிறாரு, நீங்கள் வந்து எங்களுக்கு உடனே காலி பண்ணி கொடுங்க, நாங்கள் உடனே கட்டணும், நான் முடிச்சிட்டோம், நான் வந்து யாரும் உங்கள் அப்ஜெக்ஷன் தேவையில்லைன்ட்டார். விஷயத்தை மட்டும் சொல்லுங்கன்றது, விஷயம் மட்டும் சொல்லுங்க அப்படின்னாரு. அப்படின்னா எங்களால் ஒன்றும் நாங்கள் வந்து உத்தரவாதம் கொடுக்க முடியாது, நாங்கள் காலி பண்ணவும் முடியாது, இருக்கிறது அப்படியே தான் இருக்கணும், அப்படியே எங்கள் மெயின்டைன் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டோம். அவர் ஒரு கலெக்டர் மாதிரியே பேசலை, அவர் ஒரு என்ன சர்வாதிகாரி மாதிரி ஹிட்லர் மாதிரி பேசுகிறார். ஏதோ ஒரு கலெக்டர்ன்றது அமைதியான முறையில் மக்கள் சொல்கிறத கேட்டு அவர் எங்களுக்கு வந்து பதில் சொல்லக்கூடியவர் தான் வந்து ஒரு கலெக்டர். ஆனால் கலெக்டர் மாதிரியே அவர் பேசலை.
இருமா அதிகாரம் வந்து எல்லாத்தையும் அவர் கையில் கொடுத்துட்ட மாதிரி நீங்கள் உடனே போங்க உடனே வாங்க எங்களை கூட்டுட்டு அந்த மாதிரி அந்த மாதிரி அவங்க அரசாங்கமும் சரிதான் கலெக்டருக்கு அதிகாரம் இருந்தாலும் சரிதான் எங்களை காலி பண்ணுறதுக்கு அவரால் முடியாது. நாங்கள் எல்லாருக்கும் எல்லாத்துக்குமே நாங்கள் துணிஞ்சு தான் வியாபாரி. இதுக்கு முன்னாடி வியாபாரி வேற, இப்போ இருக்கிற வியாபாரி வந்து எல்லாத்துக்குமே நாங்கள் துணிஞ்சு இருக்கிறோம். எங்களை கூப்பிடும்போது தான் அங்கே போய் பேசும்போது தான் அவர் ரொம்ப ஆனால் இப்போ தொடர்ச்சியாக தான் நாங்கள் வந்து திங்கக்கிழமை மேலே தொடச்சானே அங்கே கடையெடுப்பு மறியல் போராட்டம் இது தொடர்ந்து அவங்க வந்து இதில் வந்து கவனம் ரொம்ப செலுத்தினா அடுத்த கட்ட போராட்டங்கள்